அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிஸ்ட்ரியில் முக்கியமான ஒரு டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ராஜாராம் மோகன் ராய் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். ராஜாராம் மோகன் ராய் வந்து சிலபஸில் நம்மளுக்கு வந்து டாப்பிக்கே அவரோட பேர் கொடுத்துருப்பாங்க. எப்படி தாதாபாய் நவரோஜி பேர் கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி, யாரோட பேர்லாம் சிலபஸில் இருக்கோ அவங்கள பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் நிறையா தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ராஜாராம் மோகன் ராய் பற்றி ஸ்கூல் புக்ஸில் நிறைய இடத்துல வந்து விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணி இதில் கொடுத்துருக்கேன். ராஜாராம் மோகன் ராய் அவர்களை நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சமூக சீர்திருத்தவாதத்தின் தந்தை அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? இவங்களோட பிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா May 22, 1772 பிறந்திருக்கார். ஓகேவா? இந்த மாதிரி டேட்லாம் ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிறதுனால நம்ம அதை டேட்டையும் படித்து வச்சுக்கணும். May 22, 1772 பிறந்திருக்காரு. இவரோட பிறப்பிடம் பார்த்தீங்க அப்படின்னா வங்காளம். ஓகேவா? இப்போ இருக்க மேற்கு வங்காளம், அந்த மாதிரி வங்காளம் இணைஞ்சிருந்த வங்காளத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹூக்ளி மாவட்டம் ராதா நகரில் பிறந்திருக்கார். இவரோட பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா ராம்காந்தோராய் அப்படின்றவங்களும் தாரிணி அப்படின்றவங்களும் அவங்களோட பெற்றோராக இருக்காங்க. உயர்கல்விக்காக அவர் பாட்னா வந்து போயிருக்காரு. வங்காளத்திலேருந்து பாட்னாக்கு போயிருக்காரு. அவர் வந்து ஒரு 15 வயசுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, லத்தீன், ஹீப்ரு, கிரேக்கம், சமஸ்கிருதம், ஹிந்தி இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சு வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, லத்தீன், ஹீப்ரு, கிரேக்கம், சமஸ்கிருதம், ஹிந்தி. ஓகேவா? அடுத்தது கல்வி பார்த்தீங்க அப்படின்னா வேத சாஸ்திரங்கள், உபநிஷதங்கள் இது எல்லாத்தையுமே படிச்சிருக்காரு. அவர் கல்வி கற்றிருக்காரு. நவீன மேற்கத்திய கல்வி தான் அவர் பயின்றாரு பாட்னாவில். இருந்தாலும் அவர் வந்து வேத சாஸ்திரங்கள், இப்போ உபநிஷதங்கள் இது எல்லாத்தையுமே ஆழ்ந்து கற்றுருக்காரு. ஓகேவா? அதனால் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா சிலை வழிபாடு, சடங்கு, சாதி வெறி, மதவெறி, பழமைவாதம் இது எல்லாத்தையுமே எதிர்த்து என்ன செய்கிறாரு அப்படின்னா அவரோட அறிவு வந்து வளர்த்துக்கிறதுனால இதுன்னெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். ஓகேவா? சிலை வழிபாடு, சடங்கு, சாதி, மதவெறி, பழமைவாதம். அதுக்கப்புறம் இவரோட பணி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லப்படுற கிழக்கிந்திய கம்பெனியில் வருவாய்த்துறையில் வேலை செஞ்சுருக்காரு 1809-1814 வரைக்கும். சரியா? அடுத்தது 1815 பார்த்தீங்க அப்படின்னா கொல்கத்தாவில் ஆத்மீக சபா அப்படின்னு ஒரு சபா வந்து உருவாக்கியிருக்கார். இந்த சபா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக சாதி மத இது எல்லாத்துலேயுமே இருக்கிற தேவையில்லாத விஷயங்களை சீர்திருத்தணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் வந்து இந்த ஆத்மீக சபா. ஓகே? அந்த வருஷம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க 1815. அடுத்து ராஜாராம் மோகன் ராய் பெண்ணோட நலனுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதில் அவரோட ஆதரவு தெரிவித்த என்ன விஷயங்கள் இருக்குது, எதிர்ப்பு தெரிவித்தது என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆதரவு அப்படின்னு பார்க்கும்பொழுது பெண் உரிமைக்கு ஆதரவாக இருந்திருக்காரு, பெண் கல்விக்கு ஆதரவாக இருந்திருக்காரு, பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கணும், விதவைகளுக்கு மறுமணம் செய்யணும் அப்படின்ற விஷயத்துலலாம் வந்து இவர் வந்து பெண்களோட உரிமைக்கு ஆதரவான குரல் கொடுத்துருக்காரு. அடுத்தது இவர் என்னெல்லாம் எதிர்த்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் அடிமைத்தனத்தோடு எதிர்க்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பலதாரமான உடன்கட்டை எழுதல் இது எல்லாத்தையுமே வந்து எதிர்க்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கொல்கத்தா இந்து கல்லூரியை அவர் உருவாக்கியிருப்பார் 1817. தனியாக இல்லை, அவர் வந்து டேவிட் ஹேர் அப்படின்னு சொல்லப்படுற சமய பரப்பாளர் கூட சேர்ந்து 1817 கொல்கத்தா இந்து கல்லூரியை அவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். அந்த கொல்கத்தா இந்து கல்லூரியை தான் இப்போ நம்ம கொல்கத்தா மாநில கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரியா? அடுத்தது 1818 கைம்பெண்களை உயிரோடு எரிக்கிற பழக்கம், அதாவது சதி அப்படின்ற பழக்கத்தை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அந்த கட்டுரையோட பேர் வந்து பார்த்துக்கோங்க, கைம்பெண்களை உயிரோடு எரிக்கும் பழக்கத்தை ஆதரிப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் இடையே நடைபெற்ற விவாதம் அப்படின்ற தலைப்பில் 1818 ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. இந்த கட்டுரையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சதி பற்றி, அதாவது உடன்கட்டை ஏற பழக்கம் பற்றி எந்த மதத்துலேயுமே இல்லை, எந்த மதத்தோட புனித நூல்லையுமே அதை பற்றின குறிப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்கார். ஓகேவா? அதாவது சதி அப்படின்ற பழக்கம் இடைக்காலத்தில் வந்த பெண்களுக்கு இழைக்கப்படுற அநீதி தான், அதனால இது வேதத்திலேயோ அல்லது மற்ற எந்த மதத்திலேயோ வந்து இதை பற்றி விஷயங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அடுத்தது 1819 வேதாந்த சாஸ்திரங்களோட சாரத்தை ஆங்கிலத்திலையும் வங்காள மொழியிலையும் வந்து வெளியிட்டிருக்காரு. அதாவது நம்மளோட வேத சாஸ்திரங்களில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றதுல அதோட
கன்சாலிடேட்டடாக அதோட ரிவ்யூ மாதிரி அதை எடுத்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 1819 அதை இங்கிலீஷ்லேயும் வங்காள மொழியிலையும் டிரான்ஸ்லேட் பண்ணி வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் உபநிஷதங்களையும் மொழிபெயர்த்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 1820 இயேசுவோட கொள்கைகள் அமைதிக்கும் ஆனந்தத்துக்கும் வழிகாட்டி அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருக்காரு. அதாவது இயேசுவோட சொற்பொழிவெல்லாம் படிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் இயேசுவோட அந்த ஸ்பீச்செல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த புக்கை வந்து எழுதியிருக்காரு. 1820 இயேசுவின் கொள்கைகள் அமைதிக்கும் ஆனந்தத்துக்கும் வழிகாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. அடுத்து 1822 வங்காளத்தில் வெளியிட்ட முதல் ஆங்கில வழி பள்ளியை வந்து அவர் தொடங்கி வச்சுருக்காரு. அதாவது இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் வந்து தொடங்கி வச்சுருக்காரு 1822 ஓகேவா. அதே 26 பார்த்தீங்க அப்படின்னா வேதாந்த கல்லூரியை வந்து நிறுவியிருக்கார். அதாவது இந்த கல்லூரியில் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் அதுக்கப்புறம் இந்தியன் ரெண்டும் சேர்ந்த மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம் இருந்திருக்கு ஓகேவா. மேற்கத்திய கல்வி இந்திய கல்வி இது ரெண்டையும் சேர்ந்த மாதிரி கல்வி முறை கொண்ட வேதாந்த கல்லூரி வந்து நிறுவியிருக்காரு. 1828 ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது, பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்கிற ஒரு அமைப்பு வந்து நிறுவுறாரு. இந்த பிரம்ம சமாஜம் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலுமே வந்து சமூக சீர்திருத்தத்துக்கு முதல் படி அப்படின்னு நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் எல்லா புக்லேயுமே. அந்த பிரம்ம சமாஜத்தை நிறுவுறதோடு மட்டும் இல்லாமல் அதே வருஷம் 20 கல்கத்தாவில் ஒரு கோயில் கட்டுறாரு. அந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சிலையுமே அந்த கோவிலில் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எந்த ஒரு சிலையுமே அந்த கோயிலில் இல்லை. இங்கே வந்து அவர் ஒரு ஒரு வாசகத்தை வந்து எழுதி போட்டிருக்காரு. அதாவது இங்கு ஒரு மதத்தையும் எந்த ஒரு மதத்தையும் ஏளனமாகவோ அவமானமாகவோ பேசக்கூடாது, அதே மாதிரி மறைமுகமாக எந்த ஒரு மதத்தையுமே குறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகத்தை அவர் அங்கே எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரம்ம சமாஜம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா உருவ வழிபாட்டை தவிர்த்துது ஓகேவா. உருவ வழிபாடு வேணாம் அப்படின்னும் பொருள் இல்லாத சமய சடங்குகள் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரம்ம சமாஜமாக இருந்தாலும் சரி அவரோட கோயில்லையும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பின்பற்றினாங்க. அடுத்தது அவரோட முக்கியமான ஒரு பத்திரிகை சம்வாத் கௌமுதி அப்படின்னு, இது நிறைய வாட்டி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சம்வத் கௌமுகி அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகை எழுதுனது யார் அப்படின்னு அதோட லாங்குவேஜும் கேட்டிருந்தாங்க ஓகேவா. வங்காள மொழியில் முதல் வார இதழாக அந்த சம்வத் கௌமுதி இருந்திருக்கு சரியா. அடுத்தது இவர் ஒரு பத்திரிகையில் ஆசிரியராகவும் இருந்திருக்காரு. மீரத் உல் அக்பர் அப்படின்ற பாரசீக மொழி பத்திரிகை ஓகேவா. இது யார் தொடங்கினாங்க அப்படின்லாம் ஸ்கூல் புக்கில் இல்லை, ஆனால் இது வந்து ஒரு பாரசீக மொழி பத்திரிகை அப்படின்றத மட்டும் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இவர் ஆசிரியராக வேலை செஞ்சுருக்காரு. அடுத்தது உடன்கட்டை ஏறும் பழக்கத்துக்கு தான் ரொம்ப அதி அகெயின்ஸ்டாக இவர் நடந்திருக்காரு. இதனோட முயற்சியின் காரணமாக 1829 அப்போதைய கவர்னராக இருந்த வில்லியம் பெண்டிங் பிரபு என்ன பண்ணுறாரு அப்படின்னா சதி ஒழிப்புக்காக சட்டம் கொண்டு வராரு ஓகேவா. அது வந்து ரொம்ப பெரிய ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடன்கட்டை ஏறும் பழக்கத்துக்கு போராடி சதி ஒழிப்புக்கு சட்டம் வந்த வருஷம் வந்து ரொம்ப முக்கியம் 1829. அவங்களோட பேர் வில்லியம் பெண்டிங் பிரபு சரியா. அடுத்தது செப்டம்பர் 27 1833 தான் வந்து இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மூளை காய்ச்சல் காரணமாக தன்னோட 61 இறந்துருக்கார் ஓகேவா. அதுக்கப்புறம் முன்னாடி ஒரு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய்க்கு ராஜா அப்படின்ற பட்டம் கொடுத்தது யார் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வந்திருந்தது. இது யார் அப்படின்னா முகலாய பேரரசு 2 அக்பர் தான் வந்து ராஜாராம் மோகன் ராய்க்கு ராஜா அப்படின்ற பட்டம் வந்து கொடுத்துருக்கார் ஓகேவா. அதுக்கப்புறம் இவர் இறப்புக்கு அப்புறம் இவரோட அந்த பிரம்மஞான சபையை எடுத்து நடத்துகிறதா இருக்கட்டும், இவரோட கொள்கைகளுக்கு உயிர் கொடுக்கறதா இருக்கட்டும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர் அப்படின்னு சொல்லப்படுறார். இந்த தேவேந்திரநாத் தாகூர் யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூரோட அப்பா சரியா. அதுக்கப்புறம் தேவேந்திரநாத் தாகூருக்கு அப்புறம் அவரோட பணியை கேசவ சந்திர சென் அப்படின்றவர் வந்து செய்வார். இதுக்கப்புறம் வந்து பிரம்ம சமாஜமே ரெண்டாக பிரிஞ்சிரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்போம் ஓகேவா. இதில் வந்து நம்ம ராஜாராம் மோகன் ராய் மட்டும் பற்றி பார்க்கறதுனால நம்ம அதில் ரொம்ப முக்கியமானதை மட்டும் பார்த்துக்கலாம். அடுத்தது கோயில்களில் உயிர் பலி போன்ற சடங்குகளை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் ரொம்ப அதிகமாக கேட்டிருந்தார். எந்த ஒரு மனித உயிர்களாக இருந்தாலும் சரி அனிமல்ஸாக இருந்தாலும் சரி உயிர் பலி கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா. அடுத்தது மனிதர்களிடையே தர்மம் நீதி கடவுள் பக்தி கருணை நல்லொழுக்கம் மத நல்லிணக்கம் இது எல்லாமே வந்து வரணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே வந்து தூண்டியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. மனுஷங்க கிட்ட தர்மம் நீதி கடவுள் பக்தி கருணை
நல்லொழுக்கம் மத நல்லிணக்கம் இது எல்லாமே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது இவர் ஒரு மாபெரும் கல்வியாளர், அது மட்டும் இல்லாமல் சிந்தனையாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மேற்கத்திய மருத்துவம் தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கியிருக்காரு. அதுவும் இப்போ தான் நம்ம வந்து பெண் உரிமை பெண்ணியம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கிற காலத்தில், 200 வருஷத்துக்கு முன்னாடியே 1800களிலே பெண் உரிமையை பற்றி பேசினவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லைக்லேயும் கமெண்ட்டில் மட்டும்தான் என்னால் தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.